தான் சிறப்பாக செயல்பட்ட போதிலும் தனது தந்தை லஞ்சம் கொடுக்க மறுத்ததால் ஒருமுறை தான் அணிக்கு தேர்வு செய்யப்படவில்லை என்ற அதிர்ச்சிகரமான சம்பவத்தை விராட் கோலி இப்போது கூறியுள்ளார். இந்திய கேப்டன் விராட் கோலி கடந்த காலங்களில் தனது தந்தைதான் நிஜ வாழ்க்கையில் தனது சூப்பர் ஹீரோ என்று கூறியதோடு தான் அணியில் சேர்வதற்காக தனது தந்தை எவ்வாறு லஞ்சம் கொடுக்க மறுத்துவிட்டார் என்பதை இப்போது வெளிப்படுத்தியுள்ளார். ஒருநாள் போட்டிகளில் உலகின் முதலிடத்தில் உள்ள பேட்ஸ்மேனாக அறியப்படும் கோலி யார் லஞ்சம் கோரினார் என்பதை அடையாளம் கூறாவிட்டாலும் லஞ்சத்தால் தான் அணியில் நிராகரிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். இந்திய கிரிக்கெட் தேர்வு முறையில் புறையோடி போயிருக்கும் ஊழல் குறித்து பலரும் இதற்கு முன்பும் கருத்து தெரிவித்திருந்தாலும் தற்போது அணியில் கேப்டனாக இருக்கும் ஒருவரே இவ்வாறு கூறியிருப்பது அதிர்ச்சிகரமாக இருப்பதாக பலரும் பதிவிட்டு வருகின்றனர். இன்ஸ்டாகிராமில் இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரியுடனான உரையாடலில் 31 வயதான இந்திய கேப்டன் பல விஷயங்களை மனம் திறந்து பேசியுள்ளார். இந்த உரையாடலில் கோலி பேசியுள்ளது, என் சொந்த மாநிலத்தில் சில நேரங்களில் நியாயமற்ற விஷயங்கள் நடக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர் தேர்வு அளவுகோல்களுக்கான விதிகளின்படி செயல்படவில்லை. நான் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதியை கொண்டிருந்த போதும் எனது தேர்வை உறுதிப்படுத்த கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுகிறது என்று என் தந்தையிடம் அவர் கூறினார். என் தந்தை ஒரு நேர்மையான நடுத்தர வர்க்கத்து மனிதர். ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக ஆவதற்கு தனது வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்தவர். கொஞ்சம் கூடுதல் என்றால் என்ன என்று கூட அவருக்கு புரியவில்லை. என் தந்தை சொன்னார், நீங்கள் விராட்டை தேர்ந்தெடுக்க விரும்பினால் அது முற்றிலும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமாக இருக்கட்டும். நான் உங்களுக்கு கூடுதலாக எதுவும் கொடுக்க மாட்டேன் என்று கூறினார். நான் தேர்வு செய்யப்படவில்லை. நிறைய அழுதேன். உள்ளுக்குள் நொறுங்கி போனேன். ஆனால் இது எனக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. உலகம் இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. முன்னேற வேண்டுமெனில் யாரும் செய்யாத ஒன்றை நாம் செய்ய வேண்டும். அதாவது உன் சொந்த கடின உழைப்பைத்தான் நீ நம்ப வேண்டும் என்ற பாடத்தை இது எனக்கு கற்றுத்தந்தது. என் தந்தை எனக்கு சரியான வழியை காட்டினார். வெறும் சொற்களால் மட்டும் இல்லாமல் சரியான செயல்கள் மூலம் அப்பா கற்றுக் கொடுத்த சம்பவமாகும் இது என்றார். தற்போதைய நவீன கால கிரிக்கெட் யுகத்தில் முழுமையான பேட்ஸ்மேன்களில் ஒருவராக கருதப்படும் இந்திய கேப்டன் கோலி தனது தந்தையை இழந்த பின்னர் தனது கிரிக்கெட் கனவை தொடர இதன் மூலம் அதிக உந்துதல் பெற்றார் என்பதையும் வெளிப்படுத்தினார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதிரான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். Minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.